Hi friends, welcome to our channel Bees Matter. நாம இன்னைக்கு இந்த டிராவலர் வீடியோல ஷார்ஜாவோட பீச்சை சுத்தி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஷார்ஜா பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரவுண்டபோர்ட்ஸ்லயும் இது மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்க ஆர்கிடெக்சர்லாம் முகல் ஆர்கிடெக்சரா இருக்கும். அதனால தான் ஷார்ஜாவை கல்ச்சுரல் சென்டர்னு சொல்றாங்க. இங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கீனா ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா ஃபைன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால. நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இங்கே முக்கியமான இடங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ஜா லேடிஸ் கிளப் இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவே இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சாலையோரங்களில் புளிய மரம் வேப்ப மரம் மாதிரி இங்கே நிறைய பேரிச்ச மரங்களை நம்ம ரோட்டோரம் பார்க்க முடியும். இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது ஷார்ஜா பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஷார்ஜா பீச்சை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வாக்கிங்க்கு ஜாகிங்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க வந்து மாடிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இன்னும் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணல. ஆனால் அந்த லாக்டவுனில் பசங்களை எங்கேயுமே கூட்டு போகாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பீச்சுக்கு கூட்டு போனோன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதோட பசங்களும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக விளையாட முடியும். இப்போ ரைட் சைடில் கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ரோட் கிராஸ் பண்ணி பீச்சுக்குள்ளே போயிடலாம். இங்கே ரோட் கிராசிங்லாம் சிக்னல்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், மீறி பண்ணால் அதுக்கும் ஃபைன்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக தான். இப்போ உள்ள பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நாங்கள் வீக் டேஸில் தான் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப நீளமான பீச்சு, அதனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் ரொம்ப க்ரௌடடாக தெரியல. இப்போ இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரே கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கே டைம் ஒரு 5:00, ஆனால் ரொம்ப ஹாட்டாலாம் இல்லை. சம்மர் முடிஞ்சு வின்டர் மாறிட்டுருக்கிறதுனால இப்போ நிறைய இதை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாறாங்கல்லாம் போட்டு பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. தூரத்தில் கப்பல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே அவுட்டிங் கூப்பிட்டு வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம பெரியவங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இது மாதிரி பீச்சஸ்க்கு வரும்போது, ஏன்னா இப்போ பப்ளிக் பார்க்ஸோ இல்லை அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸோலாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஏரில் வரும்போது நமக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தண்ணியில் விளாண்டுட்டுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையோரத்தில் நிறைய சிப்பி கடல்பாசி சின்ன சின்ன சங்கெல்லாம் வந்து ஒதுங்கியிருக்குது. அதெல்லாம் பசங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கடலை பார்த்துக்கிட்டே இந்த அலை சத்தத்தோட கேட்குறது மனசுக்கு எவ்வளோவே இதமாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க, நிறைய பசங்க விளையாண்டுட்ருக்காங்க. எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி தள்ளி தள்ளி தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சங்கு அழகான சிப்பிகள்லாம் நிறைய இருக்குது கலர் கலராக. இங்கே இருக்க பசங்களுக்கெல்லாம் மண்ணில் விளையாடுறதோ இந்த மாதிரி சிப்பிலாம் கலெக்ட் பண்ணுறதோ அதிகமான எக்ஸ்போஷர் இல்லை. இதுவே நம்ம ஊர் பசங்களாக இருந்தால் மண்ணில் வீடு கட்டி விளையாடுறது இந்த மாதிரி கடற்கரையில் சிப்பி கலெக்ட் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணுவாங்க. இப்போது இந்த டைமில் மால்ஸ் சினிமாஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் இல்லாததுனால இது மாதிரி எப்போயாவது பசங்களை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக விளையாட விடலாம். இதனால் பசங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, எந்த டைமில் எப்படினாலும் ஸ்டேபிள் பண்ணிக்கலாம், ஃபன்னுன்றது மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தண்ணி இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அப்போ மணலில் பசங்களை வந்து ஃபுட் பிரிண்ட் ஓடி விளையாண்டுட்டு அதோடய ஃபுட் பிரிண்ட் அலையில் அடிச்சுட்டு போகும்போது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவங்க பார்த்து அதை என்ஜாய் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பை அமைச்சு கொடுக்கலாம்.
மண்ணில் பேர் எழுதி விளையாடுறதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க அதெல்லாம் நிறையவே மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சஸாக இருக்கட்டும் பார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட அது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு பேக் பண்ணி கரெக்டாக அதுக்கான ட்ராஷில் போட்டுருவாங்க எல்லாருமே. இப்போ நம்ம குப்பையாக போட்டோன்னா அது திரும்ப ஒரு வழியில் நமக்கே தான் வந்து சேரும் இல்லையா. இப்போ நம்ம கடல் மீன்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் அது மாதிரி டாக்ஸின்ஸ் இருந்தால் திரும்ப நமக்கே தான் அது ரிட்டர்ன் வந்து சேரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலான்றது பசங்க இப்போருந்தே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக. 5:30, 6 சன்செட் அது மாதிரி இருக்கும்போது இன்னமும் வெதர் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது ஆப்போசிட்டில் வாக்கிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இது மாதிரி பீச் என்டர் ஆகும்போதே சைக்கிளிங் ஜாகிங்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பசங்க எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இங்கே வந்து போக முடியும். இந்த பீச்சுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு பார்க்கும் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே பார்க்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம வெளியே இருந்து அந்த பார்க்கை பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த பப்ளிக் பார்க்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இங்கே மார்னிங் 9:00 ஈவினிங் 10:00 வரைக்கும் வித் லன்ச் பிரேக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ இந்த சென்ஸ் எல்லா பசங்களுமே வந்து வித்தவுட் எனி ஆக்சஸ் கார்டு உள்ளே போக முடியும். சில பார்க்ஸ்க்கு மட்டும் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லை வச்சு ஒரு கார்டு ஒன்று நம்ம வாங்கணும். அது ஒரு 10-15 திரம் அது மாதிரி ஃபஸ்ட் டைம் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ. சில பார்க்ஸ் மட்டும் நம்ம என்ட்ரி டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது 5 திரம், 10 திரம் அது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பார்க் அண்ட் தி ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு. இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய சோத்துக்கத்தால் இருக்குது, இந்த மாதிரி அழகழகான பூக்கள் இருக்குது அப்படின்னு ரொம்பவே மெனக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக சன்செட் ஆக போயிட்டுருக்கு. இப்போது நம்ம அந்த சிப்பியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு எப்பயுமே மெட்டீரியலிஸ்டிக்காக வளர்க்காமல் இது டாய், இந்த டெடிபேர் வச்சு விளையாட முடியும், இல்லை இந்த காரை வச்சு விளையாட முடியும், இல்லை எஜுகேஷ்னல் டாய்ஸ் பர்டிகுலர்லி ஷேப்ஸ் கலர்ஸ் அந்த மாதிரி தான் விளையாட முடியும்னு இல்லாமல் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை அவங்களா அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னோவேட்டிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டுன்ற மாதிரி நம்ம விடணுங்க. ஏன்னா ஸ்மார்ட் பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் 3 இயர்ஸ் அபவ், 6 இயர்ஸ் அபவ் அந்த மாதிரி ஒரு ஒரு டாய்ஸாக வாங்கி வாங்கி கொடுத்தோன்னா அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டோடு சேர்த்து வரும், இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக். நம்ம எப்படி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்குகிறோமோ அது மாதிரி ஒரு மேனுவல் புக்கோடு வரும். இந்த கேமை இப்படி தான் விளையாடணும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஒரு பொருளை கொடுத்தாலும் பசங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம விட்டால் தான் அவங்களுக்காகவே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோ ஒரு இன்னோவேஷனோ இல்லை ஒரு திங்கிங் எபிலிட்டியோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஸோ அதனால் சின்ன குழந்தையிலருந்தே நம்ம வீட்டில் இருக்க பொருள் ஏதாவது ஒரு ஃபுட் கிரெயினோ இல்லை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஷெல்லோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா பசங்க அவங்களே அதை அன்பேக் பண்ணி வெளியே எடுக்கிறணும், எடுத்து கொட்டிட்டு அதை வச்சு விளையாடுறதும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது கூட நம்ம வேறு ஆக்டிவிட்டீஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃபிஸா டாக் சேஸ் The cat says, the cow says, sheep says, the clock says, the hen says, the duck says, the cock says, says. ஏன்னா இப்போ பசங்க எல்லாமே மல்டி டாஸ்கிங்காக தாங்க இருக்கிறாங்க. அவங்க பண்ணுறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க கண்டிப்பாக நம்ம என்ன பேசுகிறோன்றதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது எதுவுமே இவங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்தது கிடையாது. நம்ம வேறு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத ஃபோனில் பேசும்போது கேட்குறது தான் அவங்களே கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி பசங்க வந்து நாம் என்ன பேசுகிறோன்றதை வச்சு தான் அவங்க கற்றுக்கிறாங்க, அதை தான் திரும்ப பேசுகிறாங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சோன்னா அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுத்தாலே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதே போல் என்ன எடுத்து விளையாடுறோமோ அதை திரும்பவும் அவங்களே பேக் பண்ணணுன்ற ஹேபிட்டை இப்போ இருந்தே கொடுக்கலாம். அப்போ அவங்களோட என்விரான்மெண்ட்டையும் கேர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம்.
பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். Till then, stay tuned with Be Smarter, Stay Stronger. Bye-bye.